கொரோனா தொற்று பரவல் உள்ள சூழலில் நாடு முழுவதும் மக்களவை இடைத்தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் இடைத்தேர்தல்கள் மற்றும் இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் தேர்தல் ஆணையத்தின் இந்த வழிகாட்டு நெறிமுறை முக்கியத்துவம் பெற்றுள்ளது கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் வாக்குச்சாவடிகளுக்கு வரும் வாக்காளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் வாக்காளர்களுக்கு கையுறை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன வாக்குச்சாவடிக்கு வெளியே வாக்காளர்கள் கைகளை கழுவுவதற்கு ஏற்பாடு செய்வதுடன் கிருமி நாசினியும் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிக்குள் செல்வதற்கு முன் அனைத்து வாக்காளர்களுக்கும் வெப்பமானி மூலம் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படும் அதிகபட்சம் ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரம் வாக்காளர்கள் மட்டுமே ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்துவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கொரோனா பரவலை தடுக்க குறிப்பிட்ட மைதானங்கள் அல்லது அரங்குகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி பார்வையிட்டு அதன் பின்னரே கூட்டம் நடத்த அனுமதிக்கப்படும் வேட்பாளர்கள் ஆன்லைன் முறையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் வேட்பாளருடன் இரண்டு பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டு வாகனங்கள் மட்டுமே ஒரு வேட்பாளருக்கு அனுமதிக்கப்படும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் போது ஐந்து பேர் மட்டுமே செல்ல வேண்டும் தேர்தல் பிரச்சார ஊர்வலங்களின் போது ஐந்து வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன வாக்குச்சாவடிகள் அனைத்தும் கிருமி நாசினி கொண்டு முதல் நாளே சுத்தம் செய்யப்பட வேண்டும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் பாதுகாப்புப் படையினர் உள்ளிட்டோருக்கு முகக்கவசங்கள் கிருமிநாசினி உள்ளிட்டவை வழங்கப்படும் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெறுவோர் அல்லது அறிகுறி காரணமாக வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருப்போர் தபால் வாக்குமுறையில் வாக்களிக்கலாம் மேலும் எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் முறையில் வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்